கையில ஊசி குத்திருச்சு. கொஞ்சம் கொடுக்க மாட்டேனா? உங்ககிட்ட சொன்னா நீ தச்சு கொடுப்பே. செல்வத்துக்கு தெரிஞ்சா புதுசாவே வாங்கி கொடுத்துடுவா. ஏமா, அவருதான் உங்க மேல அளவில்லாத அன்பு வச்சிருக்காரு. உங்களுக்கு தேவையானது அவர்கிட்ட கேக்குறதானே? அன்பு உள்ளவங்க கிட்ட அடிக்கடி எதையும் கேட்க கூடாதம்மா. இவங்க நம்ம கிட்ட எதையாவது கேட்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்க வச்சாதான் அந்த அன்பு நீடிச்சு நிரந்தரமா இருக்கும். அத பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கேன். இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்கும்போது செல்வத்துக்கிட்ட மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு அன்பு? அன்புக்கு மதிப்பு வர்றதே நேரங்காலத்தை பொறுத்துதானே அம்மா. எனக்கு கஷ்டமும் கலக்கமும் ஏற்படும் போதெல்லாம் செல்வம் என் கண் முன்னால வந்து நிற்கிறான். நான் வரேம்மா. சரசா. ஏம்மா? சரசா, இந்த படத்தை நீ ஏம்மா வச்சிருக்க? பைத்தியக்கார, நீ என்னத்த கண்ட? பாலை குடிச்சிடுமோன்னு பயந்து பசுமையும் கண்ணுகுட்டியையும் தனித்தனியா கட்டி வைக்கிற இரக்கமில்லாத இந்த உலகத்துல பணக்கார பிள்ளையான செல்வத்தை ஏழையான நீ நினைக்கலாமா? என்னம்மா நீங்களா அப்படி சொல்றீங்க? பணக்காரன ஏழை மனம்தான் இன்பமா வாழ முடியாதா? இந்த கேள்விக்கு என் வாலிப வயசுல முடியுங்கிற பதில் தான் கிடைச்சு. ஆனா வாழ்க்கையின் அனுபவத்துல முடியாதுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். சரசா, மண்ணோடு பிறந்த தங்கம் மாளிகைக்கு போயிடு. என்னோட பிறந்ததுதானே தங்கமுன் மண்ணு மாளிகைக்கு போயிட முடியுமா? மறந்துடு செல்வத்தை, மறந்துடு சரசா. மறக்கணும்னு நானும் எவ்வளவு முயற்சி செய்து பார்க்கறேன், என்னால செல்வத்தை மறக்க முடியும். மறக்கவே முடியலம்மா. சரசா, என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? கழுத்து வலியா? வலி கழுத்துல இல்ல, கருத்துலதான். கருத்துலையா? மத்தவங்க கருத்தை புரிஞ்சுக்காம அனாவசியமா ஆசைப்பட்டதுனால வந்த வலி. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு கூட புரியல சரசு. நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு தகுந்த இடத்தை தான் நீ தேர்ந்தெடுத்த. அண்ணா, நான் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்ததே கேட்டதுனால வந்த முடிவு தான் இது. பயிரத்தை தங்கத்துல தான் பதிச்சு பார்க்கணும் ஒழிய தகரத்துல பதிச்சு பார்க்கவே கூடாது. என்னுடைய அன்பு காணிக்கை. என்னென்ன இதெல்லாம்? என்னுடைய காதலிக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ என் அருமை தங்கச்சிக்கு நான் கொடுக்குறேன். சரசு, என்னுடைய ஆசையெல்லாம் நீ செல்வத்தை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு. இந்த சமாச்சாரம் யாருக்குமே தெரியும்.